அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர், இல்லைன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர், அவங்களுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குது, அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ ப்ரெசென்ட்டாக டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிளாட் 2025. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டாக ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ரெண்டாவது நுழைவுத் தேர்வும் அறிவிப்பு வந்துருச்சு. அது என்ன நுழைவுத் தேர்வு, அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த நுழைவுத் தேர்வு எழுதுனா என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரியான கல்லூரிகளில் படிக்கலாம், ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யூசீட் 2025 யூசிஇஇடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் அப்படிங்கிறது தான் இந்த நுழைவுத் தேர்வோட பெயர். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்ம என்ன மாதிரியான டிகிரி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்து படிக்கலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன்ங்கிறது ஒரு 4 வருட படிப்பு, கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங்க்கும் பிஆர்க்குக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸாக வந்து பார்க்கப்படுறது தான் பேச்சுலர் ஆஃப் டிசைன். இப்போ இந்தியா முழுக்க நிறைய கல்லூரிகளில், நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன்ங்கிற ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த யூசீடு எழுதுறது மூலமாக நம்ம என்னென்ன கல்லூரிகளில் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன்ங்கிற ப்ரோக்ராம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பே, அதேமாதிரி ஐஐடி டெல்லி, ஐஐடி கவுஹாத்தி, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி ரூர்க்கி மற்றும் IIIT DM ஜபல்பூர், இந்த கல்லூரிகள்லாம் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கிறதுக்கு இந்த நுழைவுத் தேர்வுகளோட மதிப்பெண்கள் வச்சு தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, குவாலிஃபிகேஷனுங்கிறது வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐஐடி பாம்பே வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது ஒவ்வொருவருடமே 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக இந்த தேர்வுங்கிறது நடைபெறுகிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம், அதாவது சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஹியூமனிட்டிஸ் படிச்சிருக்கலாம், என்ன குரூப் படித்த மாணவர்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டுங்கிறது என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 19, 2025 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம்ங்கிறது நடக்க போகுது. இந்தியா முழுக்க மொத்தம் 27 நகரங்களில் வந்து இந்த நுழைவுத் தேர்வுகள்ங்கிறது நடக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 சென்டர் மட்டும்தான், சென்னையில் 1 சென்டர் இருக்குது, கோயம்புத்தூரில் 1 சென்டர் இருக்குதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமை ஒரு பர்சன் வந்து அதாவது மொத்தமே 2 தடவை தான் எழுத முடியும், சரிங்களா? ஸோ அதேமாதிரி இப்போ நீங்கள் இதில் எழுதின ஸ்கோர் வந்து 1 இயருக்கு வேலிடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகிருச்சுங்க. இந்த யூசிடுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு. இதோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 31 அக்டோபர் 2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து லேட் ஃபீன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ இல்லாமல் ஒரு 500 ரூபீஸ் வந்து லேட்டாக ஃபீஸ் பே பண்ணி நம்ம நவம்பர் 8, 2024 வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நுழைவுத் தேர்வுக்கான அப்ளிகேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீங்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெண்களாக இருக்கிறீங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ. அதுமாதிரி எஸ்சி எஸ்டி மற்றும் PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். அதுபோக ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஓபிசி என்சிஎல் ப்ளஸ் மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீஸுங்கிறது 4000 ரூபாய் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் 4000 ரூபாய் வருங்கிறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டுங்கிறது ஹால் டிக்கெட்டை தான் நம்ம வந்து அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அட்மிட் கார்டுங்கிறது January 3லிருந்து January 9க்குள்ளே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. மொத்தம் இந்த யூசீடுங்கிற தேர்வே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு வந்து நடக்க போகுது, 300 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. இந்த தேர்வு வந்து இவங்க 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, பார்ட் ஏன்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க, மற்றும் பார்ட் பின்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது CBTன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்ட்
பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். மொத்தம் பார்ட் ஏ மட்டும் 2 மணி நேரம் நடக்கும். எத்தனை மதிப்பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு நடக்கும். அந்த பார்ட் ஏல வந்து இந்த கேள்விகளை வந்து மொத்தம் 57 கேள்விகள் இருக்குது. இந்த 57 கேள்விகளுக்கு 200 மார்க்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 57 கேள்விகளை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. செக்ஷன் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் ஆன்சர் டெஸ்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கான விடையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 கேள்விகள் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின், ரெண்டாவது செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் செலெக்ஷன் கொஸ்டின்னு சொல்லுவாங்க, எம்எஸ்கியூன்னு சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து மொத்தம் 15 கேள்விகள், அதாவது நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், அதில் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இதுலேயும் கரெக்டான ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மதிப்பெண்கள் சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 3வது செக்ஷன் மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின், நிறையா சாய்ஸஸ் இருக்கும் சரிங்களா. இதில் மொத்தம் 28 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ப்ளஸ் பார்சியல் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்சியல் கொஸ்டின்ஸ்க்கான மதிப்பெண்கள்லாம் இருக்குது. மொத்தம் இந்த பார்ட் ஏ மட்டும் 57 கேள்விகள் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த கேள்விகள் கேட்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் பார்ட் ஏங்கிறது. ரெண்டாவது பார்ட் பி. பார்ட் பிங்கிறது உங்களுடைய டிராயிங் நாலேஜை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த பார்ட் பிங்கிறது நடக்குது. ஸோ இந்த பார்ட் பி வந்து ஆஃப்லைன், நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து கொஸ்டின் வந்துடும். மொத்தமே 2 கேள்வி தான். உங்களோட ஸ்கெச்சிங்காக ஒரு கொஸ்டின், டிசைன் ஆப்டிடியூடுக்காக ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 50-50 மதிப்பெண்கள். ஸோ அந்த கொஸ்டின் வந்துடும். அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் வந்து இங்கே டிசைன் பண்ணணும், ப்ளஸ் ஸ்கெச்சிங் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் பிங்கிறது 100 மதிப்பெண்கள். இதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடுறாங்க. மொத்தமாக பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்த்து 300 மதிப்பெண்கள், 3 மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த தேர்வுகளோட ரிசல்ட்ஸுங்கிறது என்னைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 2025 அன்றைக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் சேர்த்து இந்த யூசிட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக மொத்தம் 225 சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசிட் நுழைவு தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது எழுதுறது மூலமாக நம்ம இந்த ஐஐடிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோரை வந்து அவங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைனுங்கிற ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் கம்பல்சரி யூசிஇஇடிங்கிற இந்த எக்ஸாம் ஸ்கோருங்கிறது முக்கியமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நுழைவுத் தேர்வுகள் மட்டும் இல்லாமல் இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ், பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஜோசா கவுன்சிலிங், கடந்த வருஷம் ஜோசா கவுன்சிலிங்கோட A to Z டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம், ஒவ்வொரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் டிஎன்இஏ மற்றும் எல்லா வகையான நீட் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இதுமாரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளஸ் டூ படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.